நீங்க இப்படி ஒத்துமையா இருக்கோங்கறத பாக்குறது தானமா உன் ஆசை? இதுக்கு மேலயே உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? ஆனா இப்பதாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் மதி இப்படி சொல்ற? இல்லமா, என் தம்பிய மேல வச்சிருக்கிற இந்த பாசம் எப்பவும் அப்படியே இருக்கணும். கண்டிப்பா அப்படியே இருக்குமா? அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குமா? ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையால, ஏதாவது ஒரு பிரச்சனையால, சின்னதா ஒரு சங்கடம் வந்தா கூட மொத்தமா உடைஞ்சு போயிடுவேமா. அதுக்குதான் பயப்படுறேன். அதான் நான் தனியா போகணும்னு நினைக்கிறேன். மதி, இப்பதான் உன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டால இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஒத்துமையா இருப்பீங்க. என் தம்பி பாசமா சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் இவ்வளவு அழறேன்னா, அவன் தப்பா ஏதாவது கோவமா ஏதாவது சொல்லிட்டானா எப்படிமா தாங்கிப்பேன்? நான் சாகர வரைக்கும் என் தம்பி கூட இதே பாசத்தோட இருக்கணும். அதுக்காக தான் மனசு தேத்திக்கிட்டு வேற வீட்டுக்கு போகணும்னு உறுதியா இருக்கேம்மா. மதி, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருமா. இல்லம்மா, இப்போ நான் இந்த முடிவு எடுத்தாதான் எப்பவும் என் தம்பி என் மேல அதே பாசத்தோட இருப்பான். காசு பணம் எதுவும் வேண்டாமா? அவனும் அவன் குடும்பமும் என் மேல பாசமா இருக்காங்கன்ற நினைப்பு மட்டும் இருந்தா போதும். அதுவே என் புள்ளிய என்னையும் ரொம்ப வருஷத்துக்கு வாழ வைக்கும். தம்பி வீட்ல இருக்கணுமா இல்ல அவன் மனசுல இருக்கணுமான்னு கேட்டா, மனசுல இருக்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப சொல்றதுக்கெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதானமா எல்லாருக்கும் எப்பவுமே நல்லது. நான் வரேன். சும்மா தான இருக்கேன். சும்மா இருந்தாவே போதும், அப்புறம் உடம்பு முடியல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத. எங்க அந்த பொறுக்கி? என்ன கேட்ட எனக்கு என்னடி தெரியும். மா, நீ போய் தூங்கு போ. வாங்க சார். சார் எங்க கிளம்பிட்டீங்க? நீ தானே பண்ணி சொன்ன இனிமே கடை வேலை எல்லாம் நான் தான் பாத்துக்கணும்னு. கடையில வேலை தான் பாக்கணும், கடையவே பாத்துக்கதா நினைக்க கூடாது, புரியலையா? நீ அந்த கடையில வேலைக்கார எடுப்புடி, டீ வாங்கி தர பையன், அவ்வளவுதான். நேரா போய் கல்லாப்பட்டியில உட்காரலான்ற நினைப்போடலாம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஏய், இங்க வா வா. நீ கெட்ட கேட்டுக்கு கண்ணாடி வேற, என்ன இது? பணி வேணா பண்ண. உன் வீட்டு டோர் நம்பரையும் ஸ்ட்ரீட் நேமையும் எஸ்எம்எஸ் பண்றியா? உடனே அனுப்பி வைக்கிறேன். ஆமா, எவ்வளவு நேரத்துல வருவேன்? வித் இன் 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே ரஞ்சினி.
வந்த உடனே போறேன்ல குதிக்க கூடாது. ஒரு 2 hours ஆவது என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணனும். கண்டிப்பா. ஓகே நான் அட்ரஸ் சென்ட் பண்றேன். வந்தர்னோ. பை. அம்மா நம்ம தெருவுல ஆம்பளைங்க வேலை பாக்குற கடை எத்தனை இருக்கு? தெரியல பொனி. பொம்பளைங்க வேலை பாக்குற கடை? என்ன பாக்குற நீ? என்ன உத்தமனா போறிக்கி? என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரா. நீ போய் ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர. என்ன வாங்குவ? ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ். இந்தா இந்த ஏரியாவிலேயே பொம்பளைங்க இல்லாத கடைக்கா போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர. புரிஞ்சுதா? ஏய் நான் பின்னாடியே வந்து பாப்பேன். பொம்பளைங்க இருக்க கடை பக்கம் போனேன்னு தெரிஞ்சது. மவன அதோட உன் கதை முடிஞ்சது. என்ன முறைக்கிற? என்ன பண்ணி இது? என்ன ஒரு சர்வன்ட்ட விட கேவலமா ட்ரீட் பண்ற? உன்னை வேற எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ஹஸ்பண்டாவா? அப்படி ஒரு நினைப்போட இந்த வீட்டுக்குள்ள சுத்தலான்னு நினைச்சேன். அவ்வளவுதான், தொலைச்சிடுவேன். இந்த வீட்லயும் சரி கடையிலயும் சரி சம்பளம் இல்லாத வேலைக்காரன் தான் நீ. இந்த வீட்டுல உன்னை தங்க வைக்கிறதுக்கு காரணம் நீ தெருவுல போய் பொறுக்க கூடாதுன்னு. புரிஞ்சுதா? ஏன் மர மாதிரி நின்னுட்டு இருக்க? போ, சொன்னத வாங்கிட்டு வா. லாயர் இன்னொரு கேஸ்ல பிஸியா இருக்கார் சார். அதுக்காக உங்களை அமிச்சா? அவர்தான் சார் அட்டன் பண்ணுவாரு. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, நம்ம கேஸ் எப்ப வரும்? அத ஜட்ஜ் தானே சார் முடிவு பண்ணுவாரு. என்கிட்ட கேட்ட எப்படி? என்னங்க எப்படி பதில் சொல்றீங்க சார்? உண்மைதானே சார் சொல்றேன். கேஸ் வரும்போது கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க. என்னங்க இது? வக்கீல் கூட இவ்வளவு திமிர் இருக்காது. அசிஸ்டண்ட பாத்தியா? என்ன பண்றது? நாம ஜெயிக்கணும்னா பெரிய வக்கீல வச்சாவணும்ல. அதுக்குதான் இவனெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னையோட அவன் கதை முடிஞ்சது. அவன் எப்படியும் வரப்போறது இல்ல. விடுங்க. அப்ப 8 அடினா பொண்ணு 16 அடியில பாயிர இப்படிதான் இருக்கணும். அப்பதான் இந்த ஊர்ல பழைக்க முடியும். ஆனா இது மட்டும் போதாதுமா? அவன் சாகுற வரைக்கும் ஏண்டா துர குடும்பத்து மேல கை வச்சோன்னு நொந்து நொந்து சாகுற மாதிரி ஏதாவது பண்ணுமா? கண்டிப்பா பண்ணுவேன்பா. சஞ்சய் தான் பேசுறோம். சொல்லு சஞ்சய், நீங்க யாரு? என்ன சஞ்சய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ, என் பையன் இப்ப எப்படி இருக்கான்? என்னங்க, என்னாச்சு? என்னாச்சுப்பா? எங்க இருக்கான்? ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க ஆச்சு? சஞ்சய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னப்பா சொல்றீங்க? ஆம்புலன்ஸ்ல அவன ஜேஜுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி, இன்னும் ஏன் கிடைக்கிறீங்க? வாங்க போலாம், வாங்க போலாம். இன்னைக்கு வாங்க போலாம். பாபு கேஸ்னு வந்தாக ஏன் ஓடுறாங்க சார்? அவங்க ஓடல சார், ஓட வெச்ச. சஞ்சயோட போன் இருக்குல்ல, அந்த போனை என் ஃப்ரெண்ட் மூலமா எடுத்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போன் பண்ண வெச்ச. அதான் தலை தெறிக்க ஓடுறாங்க. நான் இந்த கேஸ் அட்டென்ட் பண்ண கூடாதுன்னு வந்த நோட்டீஸ் கிழிச்சு போட்டால சார். அதான் சார் அப்படி பண்ண. நோட்டீஸ் கிழிச்சு போட்டா நான் தகவல் சொல்ல மாட்டேனா? இது என்ன பைத்தியக்காரதனமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், போன 2 வாய்தாப்ப என்னால வர முடியாம போச்சு இல்ல. அத அவ பண்ணதான் நினைச்சுக்கிட்டா. சீப் மென்டாலிட்டி, இப்படி எல்லாம் பண்ண ஜெயிக்க முடியாது பாபு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல சார். அவங்க அபார்ஷன் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க.
எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. ரெண்டு ஏரிங்ல உங்க கேஸ் முடிஞ்சிரும். மியூச்சுவலா அந்த பொண்ணு கிட்ட இருந்து உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். என்ன காம்பன்சேஷன் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். அதை ரெடி பண்ணுங்க பாபு. சார் அதுக்கு எவ்வளவு ஆச்சுனாலும் பரவாயில்ல சார். ஆபீஸ்ல அட்வான்ஸ் போடுறேன். பர்சனல் லோன் போடுறேன். இல்ல சொத்து மொத்தத்தையும் வித்து கட்டுறேன் சார். எமோஷன் ஆகாதீங்க பாபு. அந்த பொண்ணு இனிமே உங்க வாழ்க்கையில என்டர் ஆக மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் என்ன கவலைப்படாதீங்க வாங்க. தேங்க்யூ சார். நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. வா வா. அப்புறம் அம்மா எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. என்னமா இப்படி சொல்றீங்க? எல்லாம் இவள பத்தின கவலைதான் மா. சும்மா இருக்க மாட்டியா? ஆமா, எதை சொன்னாலும் என் வாயை அடைச்சிரு. இப்ப இவ வாழ்க்கை என்ன நிலைமையில இருக்குன்னு நீயே கேளு. மா இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? போன்னு சொல்றல்ல. என்னாச்சு பனி? தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். என்னடி பாட்டிங்க பஞ்சாங்கம் பாக்குற மாதிரி பேசுற? நெத்தி என்ன பிளாக் போர்டா எழுதி வைக்கிறதுக்கு? இவ்ளோ தூரம் அம்மா கவலைப்பட்டு போறாங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. நான் நடக்க போறத பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன். என்னடி ஏதேதோ சொல்ற? என்கிட்ட சொல்ல கூடாதா? என்கிட்ட சொல்ல பிடிக்கலையா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடி? ரெண்டாவது அமைஞ்ச வாழ்க்கையும் நாசமா போச்சு. இது எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சுன்னு கேளு ரஞ்சினி. அத பத்தி பேசினாலே மண்டக்குள்ள கிர்ருங்குது. வேண்டா விட்டுரு. என்னாச்சு பண்ணி? அம்மாதா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். வந்துட்டியா? என்ன நின்னுட்டு இருக்க? நில்லு. இங்க என்ன பண்ற? அங்க போ. இந்தா இதுல ஸ்நாக்ஸும் ஜூஸும் எடுத்து வை. ஏய் பாத்து கீழே போட்டுறத. எந்த வேலைக்கும் துப்பு இல்ல. பாக்குறியா? வீட்டு வேலைக்கார. வீடு கடை எல்லா இடத்துலயும் எடுப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? நான் சொன்னல அந்த ரெண்டாவது தப்பு இதுதான். நிக்காம எடுத்த உங்களுக்கு குடு. அம்மா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். வந்துடுறேன் ரஞ்சினி. அப்புறம் சோமு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியுது. அது சரி, மதிக்கு பண்ண துரோகம் உன்னை அப்படி துரத்தி துரத்தி அடிக்குதுல. பனி சொன்னா அவளோட ரெண்டாவது வாழ்க்கையும் தோத்து போச்சுன்னு. ஆனா நீயும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. அவளை விட மோசமான நிலைமையில தோத்து போயிருக்க. மதிய எந்த அளவுக்கு குடும்பப்படுத்தினியோ அந்த அளவுக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சு போச்சு.
கூட உன்னை பார்த்தா எனக்கு பாவமாவே தெரியல. உன்னைய மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதைவிட மோசமான தண்டனை கிடைக்கணும். என் வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். பார்த்து தொலைஞ்சிட்டேன். ரஞ்சனி வேண்டாம் பண்ணி, நான் கிளம்புறேன். ஏய் என்னாச்சு? இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏய் சாப்பிட்டு போடி, நான் இன்னொரு நாள் வரேன். ஏய் ரஞ்சனி, என்னாச்சு உனக்கு? என்ன நடந்துதீங்க? அடிச்சுக்கோ. நீ சரிப்பட்டு வரமாட்ட. எப்படி உண்மைய வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஹலோ ரஞ்சினி, என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு போயிட்ட? இவன் ஏதாவது சொன்னானா? விஷயம் இவன் தான் கேடியாச்சே. என்ன சொல்ற? ஓ, அதெல்லாம் வேற பண்ணானா? சரி, நான் பாத்துக்கிறேன். நீ வச்சிடு. அதுக்குள்ள பழைய லவர் வந்து எங்களுக்குள்ள தகராறு வந்துருச்சு. என்ன அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. உங்களுக்கு வேற என்ன பண்ணுவாங்க? பூஜை பண்ணுவாங்களா? பொறுக்கி பரதேசி பண்ணாட. நான் ரஞ்சனிக்கு போனே பண்ணலடா. உன்ன நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட. உங்களுக்குள்ள இவ்ளோ நடந்திருக்கா? இது மாதிரி இன்னும் எத்தனை பொம்பளை ஏமாத்திருக்க? இல்ல, அது வந்து பண்ணி. ஏய், இல்லன்னு மட்டும் சொன்ன உன் குடல அப்படியே உருவி விடுவேன். ஏண்டா, பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு சீப்பா போயிட்டாங்களா? என்ன வேணா பண்ணலாம் நினைச்சியா? உன்ன ஏதாவது கல் எடுத்து உன் தலையில அப்படியே போட்டு கொண்டுடுவேன். இத பாரு, உனக்கு இப்படியே விட்டா இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்து நாசமாக்கிடுவேன். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. சோகுற வரைக்கும் உன் விரல் நுண்ணி கூட எந்த பொண்ணு மேலயும் படக்கூடாது. அத பாத்துக்கிறதுதான் என்னோட வேலை. போ, போய் இந்த டிரெஸ்ஸ கழட்டி போட்டு கிழிஞ்ச டிரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சர்வன்ட் மாதிரி வா. என்கிட்ட கிழிஞ்ச டிரெஸ் இல்ல பண்ணி. இல்லன்னா கிழிச்சு போட்டுக்கிட்டு வா. போ.